ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாகவும் அதாவது அக்ரி கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட கேட்குற பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருமா, எனக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருமா, இதுதான் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ண அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்குறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். சரியா, அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எது சேஃபஸ்ட் கட் ஆஃப், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுக்கு, நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் ஏற்கனவே சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணோம். சரியா, சீட் மேட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்காக என்ன பண்ணும், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எத்தனை சீட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணோம். அதாவது நமக்குரிய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 1300 சீட் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2200 சீட் கிட்ட இருக்குது. இதில் எல்லாமே எல்லா கம்யூனிட்டியுமே சேர்ந்து வந்துடும். சரியா, அப்படிங்கிறப்ப அப்படி இப்படின்னு பிரிஞ்சு போகிறப்ப நம்மளோட கம்யூனிட்டின்னு சொல்லும் போது குறைவான சீட்ஸ் தான் இருக்க போகுது. சரியா, அப்படிங்கிறப்ப நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எனக்கு சீட் வந்து கிடச்சிடுமா, எந்த கட் ஆஃபில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும், அப்படி எந்த கட் ஆஃபில் இருந்தோம் அப்படின்னா இப்போயே போய் நான் வந்து அட்மிஷன் போடலாம், எந்தெந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. சரியா, அதாவது நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 175 அண்ட் எபோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம், நமக்கு அக்ரியோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் 175 பிலோவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியும். பயாலஜி, மேக்ஸு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, இந்த 4 மார்க்கு என்ன பண்ணும் 2 டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் அதான் கட் ஆஃப். ஒருவேளை உங்களுக்கு பயாலஜி இல்லாமல் பாட்னி ஸுவாலஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க் எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட என்ன பண்ணும் 2 டிவைட் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. இது ஒரு சப்போஸ் நீங்கள் அக்ரி குரூப்பே 12th அக்ரி குரூப் இருக்குது அப்படின்னா பயாலஜியோட மார்க் அப்படி எடுத்துக்கணும், அக்ரி மார்க் அப்படி எடுத்து 200 எவ்வளோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். சரியா, அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். 175 பிலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பிசி எம்ஆ இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலும் 175 மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம். இல்லை 175 பிலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக, அதாவது மொத்த 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, 28 ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் இப்போயே போய் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணுச்சு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது இல்லாமல் சரியா அந்த 28 அஃபிலேட்டட் காலேஜ் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி நல்லா என்ன பண்ணுறாங்க, சில யூனிவர்சிட்டிலாம் க்ரோத் ஆயிடுச்சு, அதுவும் தல்லஸ்மி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர். சரியா, அங்கே நீங்கள் வேணும் சீட் வந்து அங்கே வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் சிவகங்கையில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நாகர்கோவில் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறையும். சரியா, ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டியிலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தல்லஸ்மி சீனிவாசன் யூனிவர்சிட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். நீங்கள் நல்லபடியாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணால் போதுமானது, அதுதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.